வணக்கம். ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் சிவகாசி, அதோட டைரக்டர் கிருஷ்ணன் பேசுறேன். ஏற்றுமதிக்கான பொருட்கள் வரிசையில் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு வரோம். பல பேர் அந்த யூடியூப்ல அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு அந்த பொருளை செஞ்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு அதற்கான ட்ரைனிங் எடுத்துட்டு அந்த விஷயங்களில் ஈடுபடுறாங்க. மிகவும் சந்தோஷமா இருக்கு. இப்போ அந்த பொருட்கள் வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் வந்து கவுட்டன், மாட்டுச்சாணம். இந்த மாட்டுச்சாணம் வந்து ஏற்றுமதி செய்ய முடியுமா? பல பேருக்கு வந்து இதை கேட்ட உடனே இது என்ன மாட்டுச்சாணம்னா அனுப்பிக்கிட்டா இருக்கிறாங்க, இவங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்னு நீங்க உங்களுக்கு தோணலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு யூடியூப்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே அனலைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதை அனலைஸ் பண்ணி இது ஏற்றுமதிக்கு போகுதா, உண்மையிலே போகுதா, அதற்கான விலை நிலவரம் என்ன, எந்தெந்த நாடுகளுக்கு போகுது, உண்மையிலே வாங்கிட்டு இருக்காங்க, ஸ்டில் நவ் இப்போ போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை கொடுக்குறேன். ஸோ மோட்டிவேட் மட்டுமே உங்களுக்கு காரணம் கிடையாது. அதை இந்த விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும்போது ஸோ இது கூட நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்கு வரணும். அந்த விஷயங்களை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். இது பெரும்பாலும் யார் செய்ய முடியும் அப்படின்னா, படித்து முடித்து விட்டு என்ன செய்யணும் தெரியாம இருக்கக்கூடிய விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இதை செய்யலாம். ஏன்னா இது வந்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரங்க இந்த விஷயங்களை உங்களை பயன்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அதை நீங்க ஈடுபடக்கூடாது? டைரக்டா படித்து முடிச்சிருக்கீங்க, பிஇ முடிச்சிருப்பீங்க, இல்ல அக்ரிகல்ச்சர் முடிச்சிருப்பீங்க, எம்எஸ்சி அக்ரி, பிஎஸ்சி அக்ரி நிறைய படிச்சிருப்பீங்க. நீங்களும் அந்த துறையில வரவே மாட்டீங்க. இதை வந்து கார்பரேட் கம்பெனிக்காரன் கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கான், பேட்டன் ரைட் வாங்கிட்டு கார்பரேட் ரைட் வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கான். நீங்க அவங்களுக்கு அதே விஷயங்களை நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு கஸ்டமராகவே நீங்க அவங்களுக்கு இருக்கிறீங்க. நீங்க ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனா, ஒரு எக்ஸ்போர்ட்டரா, நீங்க ஒரு ஒரு தொழில் அதிபரா, பிஸ்னஸ் மேனா வர்றதுக்கான வாய்ப்புகள் நீங்க தேடுறதே கிடையாது. மாடு அதிகமா வச்சிருக்கிறவங்க இல்ல அது பத்தின விஷயங்கள் தெரிஞ்சவங்க அந்த தொழில ஈடுபடலாம். இல்ல இதை பத்தின நம்ம நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கு, இதை பத்தி நம்ம செய்யலாம் அப்படின்னா, மாடு வைத்திருக்கிறவர்களுக்கு அதற்கான விஷயங்களை கொடுத்து நீங்க அவங்க கிட்ட இருந்து பிசினஸ் எடுக்கலாம். ஒரு தொழில் செஞ்சு முன்னேறணும், ஒரு எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க, மாடு உங்க ஊர்லேயோ மாடு அதிகமா வச்சிருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எடுத்துட்டு நீங்க பிசினஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு எல்லா வரையிலுமே நீங்க யோசிக்கலாம். அந்த ஒரு வீடியோ வந்து போடுறோம் அப்படின்னா, மாடு வைத்திருக்கிற விவசாய குடும்பத்தை சேர்ந்த நண்பர்களும் அக்ரி ப்ராடக்ட்ஸில் ஈடுபாடு இருக்கக்கூடிய நபர்களும் இதில் ஈடுபடலாம். சரி ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இதை பாருங்கள். இதுலேயே வந்து நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருவேன், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய வீடியோ. இதுலேருந்து நீங்கள் மற்ற விஷயங்களை அனலைஸ் பண்ணணும். அதான் வீடியோ பார்த்துட்டு சார் நான் எங்ககிட்ட இருக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு என்ன கேட்காதீங்க. நான் எந்த பொருளும் வாங்குவதும் இல்லை, எந்த பொருளும் விற்பதும் இல்லை. ஏன்னா அந்த விஷயத்தில் நான் ஈடுபட்டேன்னா உங்களுக்கு இந்த வீடியோவே கிடைக்காது. நான் போட்டிருக்கிற எந்த ஒரு எல்லா பொருட்களுக்குமான வீடியோஸ் வந்து எல்லாமே அவேர்னஸ் உங்களை செய்ய வைக்கிறதுக்கான வீடியோஸ் தான். அது சம்மந்தமான உங்களுக்கு விவரங்களை என்ன கேட்கலாம் முடியும். என்கிட்ட இருக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிறது கேட்காதீங்க. நான் வாங்குவதாகவும் விற்பதாகவும் இருந்தால் உங்களுக்கு அவேர்னஸ் வீடியோஸ் எந்த ஒரு வீடியோஸும் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் என்ன வேணுங்கிறத என்கிட்ட கேளுங்க, அதற்கான விவரங்கள் நான் கொடுக்குறேன். ஓகே. இந்த கவுட்டாங் அப்படிங்கிறது வந்து வெளிநாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதிக்கான சந்தையை உருவாக்கி உள்ளது. எல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கிட்டது தான். தென்னை நார் கழிவை வந்து நம்ம கழிவாகவே எரிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அது இப்போ மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகிருக்கு. கவுட்டாங் மாட்டுச்சாணம் அது ஒரு கழிவாக ஒரு சும்மா தூரத்தில் தூக்கி போட்டு எரிச்சு அதை காஞ்சதுக்கு அப்புறம் எரிக்கக்கூடிய வழக்கமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னமும் பல பேருக்கு அதை பற்றின விவரங்கள் தெரியல. விவரம் தெரிஞ்சவங்க அதுல இருந்து கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. விவரம் தெரிஞ்சவங்க அந்த விஷயத்தை ஒரு விஷயத்தை எடுத்து அதை கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. நம்ம இன்னமும் அதே லெவல்ல இருக்கிறோம். ஸோ கொஞ்சம் மாத்தி யோசிங்க. இந்த கவுட்டாங்கில் இருந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? வெறும் மாட்டு சாணத்தை அப்படியே நீங்க அனுப்பலாம். வெறும் மாட்டு சாணத்தை நீங்க அப்படியே அனுப்பலாம்.
மாட்டு சாணத்துல இருந்து மேனூர் உரம் தயாரிச்சு அனுப்பலாம், மண்புழு உரம் தயாரிக்கலாம், அதை நீங்க அனுப்பலாம். கவுட்டாங்ல இருந்து வேற என்ன பொருட்கள், கவுட்டாங்ல இருந்து பல மண் வேல்யூ ப்ராடக்ட்ஸ் நிறைய தயாரிக்கலாம். வெளிநாட்டுக்காரங்க அதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க, இல்ல மிகப்பெரிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுல இருந்து பல காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிறாங்க, பயோகேஸ் பயோகேஸ் தயாரிக்கிறதுக்கான இண்டஸ்ட்ரி இருக்கு. ஸோ இது வந்து கவுட்டாங் வந்து பல இண்டஸ்ட்ரிக்கு நம்ம யூஸ் ஆகுது. என்னென்ன இண்டஸ்ட்ரிக்கு போகுது அப்படின்னா, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி போகுது, பயோகேஸ் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு போகுது, அப்புறம் பூஜா ப்ராடக்ட்ஸ், பூஜா அதாவது திருநீர் தயாரிக்கக்கூடியது, குங்குமம், பல பூஜா ப்ராடக்ட்ஸ், இந்த பூஜை செய்யப்படுற சாம்பிராணி, இந்த மாதிரி பல பூஜைக்கு தயாரி பண்ணக்கூடிய ஆர்கானிக் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு இது அனுப்பலாம். அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, உரம், உரமாக பல அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த கவுட்டாங்கிறது இந்த பல இண்டஸ்ட்ரிக்கு போகுது. நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி உங்களுடைய டார்கெட், எதை நீங்கள் குறித்து நீங்கள் அதை ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ரெடி நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதற்கான விஷயங்களில் இறங்குங்க. இந்த கவுட்டாங்கை எப்படி கொடுக்கலாம், ராக் கவுட்டாங்கை வாங்கி அதை மல்டி ப்ராடக்ட்ஸாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ராக் கவுட்டாங் அனுப்புங்க. இல்லை உங்களாலே கவுட்டாங் மேனுவல் தயாரிக்க முடியும், உரம் தயாரிக்க முடியும் அப்படின்னா உரம் இண்டஸ்ட்ரிக்கு அனுப்புங்க, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்கு. இல்லை கவுட்டாங்கை வந்து வேறு வழியில் மாற்றி அனுப்ப முடியும் அப்படின்னா பயோகேஸ் இண்டஸ்ட்ரிக்கு அனுப்புங்க. இல்லை உங்களாலேயே வந்து பூஜா ப்ராடக்ட்ஸ் என்னால் தயார் பண்ண முடியும், சம்பராணி தயாரிக்க முடியும், திருநீர் தயாரிக்க முடியும், குங்குமம் தயாரிக்க முடியும், பஞ்ச காவ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தயாரிக்க முடியும் அப்படின்னா அந்த மல்டி ப்ராடக்டாக வேல்யூஆடராக தயார் பண்ணி நீங்கள் அதற்கான ட்ரேட் ஈடுபடலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த கவுட்டாங்கில் இருக்கு. அடுத்து மிக முக்கியமாக கவு யூரின், மாட்டு சிறுநீர். இந்த மாட்டு சிறுநீர்ல இருந்து நம்ம வந்து சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், சில பேருக்கு ஒரு கூடுதலாக மாட்டு யூரின் வந்து இந்த ரேட்டுக்கு போகுது, இதை இங்கே விற்கிறாங்க அங்கே விற்கிறாங்க வேணும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. மாட்டு யூரின்ல இருந்து ஆர்க்கு சொல்லக்கூடிய ஏஆர்கே ஆர்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை தயார் பண்ணி மாட்டு சிறுநீரை வந்து காய்ச்சும் போது ஆர்க்குங்கிற ஒரு ஒரு ஆயுர்வேத ப்ராடக்ட் தயார் பண்ணுறாங்க. ஆயுர்வேத ப்ராடக்ட் எல்லாமே கெமிக்கல் கிடையாது, எல்லாமே ஆர்கானிக் ஆயுர்வேத ப்ராடக்ட். அந்த மாட்டு யூரின்ல இருந்து ஆர்க்குங்கிற பொருளை தயார் பண்ணி அதை வெளிநாடு இருக்கு அனுப்புறாங்க. ஒரு லிட்டர் 50 ரூபாயிலிருந்து 500, 180, 200, 300 ரேஞ்சுக்கு போகுது. உள்நாட்டு வியாபாரத்தில் வந்து குறைஞ்சபட்சம் அந்த ஆர்க்குங்கிற பொருள் வந்து ஒரு லிட்டர் வந்து 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் போகுது, வெளிநாடு இருக்கு 500 ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு சூழல் அந்த கவ் யூரினுக்கு இருக்கு. கொஞ்சம் கவனமாக நீங்கள் அந்த துறையில் ஈடுபடுறதா இருந்தால் ஈடுபடலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் கவுட்டாங்கில் இருக்கு. அதை மல்டி ப்ராடக்ட்ஸாக பண்ணும்போது, அதை வேல்யூஆடட் ப்ராடக்டாக சாம்பிராணியாக தெரியறா பார்க்கும்போது நீங்கள் வைக்கக்கூடிய ரேட் தான். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக தயார் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரேட் கிடைக்கும். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரில கூட விற்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஒரு எருவரட்டி, காய்ந்த எருவரட்டி வந்து 5 ரூபாயிலிருந்து 9, 10, 15 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க அமேசானில். 9 கொண்ட பேக் அமேசானில் வந்து ஒரே அளவுக்கு விற்க முடியாது. ஸோ 9 கொண்ட பேக் வந்து 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் கூட விற்கிறாங்க, குவாலிட்டியை பொறுத்து, அதோட சைஸை பொறுத்து. இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், மாட்டை வந்து பால் கறக்கிறது மட்டும் பயன்படுத்தி அதை வெளியில் பற்றி விட்றோம். அது மிகப்பெரிய ஒரு செல்வம் தரக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கறதே கிடையாது. அதுக்கு உணவு கூட நம்ம கரெக்டாக நம்ம செய்கிறது கிடையாது. தெருவில் கிடைக்கிறது, ரோட்டில் அலைய விட்டுறது, பால் கறக்கிறது மட்டும் அங்கனக்குள்ள கூட போய் பால் கறந்துட்டு நம்ம வந்து விற்கிறோம். அதுக்கான உணவு கூட நம்ம சரியாக கொடுக்கறதே கிடையாது. பெரியபடி இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு எப்படி வந்தடையும், வரவே வராது. அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் ரீச் ஆகாது, ரீச் ஆனாலும் பலன் அளிக்காது. ஏன்னா நமக்கு எதுலேருந்து நம்ம சோர்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த விஷயத்தையும் நம்ம சரியாக நம்ம பாதுகாக்க முடியாத போது நமக்கு எப்படி இந்த விஷயங்கள் பலன் தரும். ஸோ பசுமாடாக இருந்தால் சரி, வேற பஃபலோ எருமமாடாக இருந்தால் சரி, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம். சில பேர் வந்து பால் கறந்து முடித்த உடனே பால் அதில் பசுமாட்டுக்கான பால் சுரப்பு காலம் முடிந்த உடனே அதை வந்து சும்மா அப்படியே விட்டுறாங்க, தெருவில் அடைய விட்டுறாங்க, அடிமாட்டுக்கு விட்டுறாங்க.
அதை கண்டுக்காம விட்டுறாங்க. சில மாடுகள் இறந்து போகுது, சில மாடுகளை கண்டுக்காம விட்டு அடிமாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனால் அந்த டைமிங்ல பால் சுரப்பு காலம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த வகையான மாடுகளை நீங்க சிறுநீருக்காகவும் கவுட்டாங் மாட்டு சாணத்துக்காகவும் அதை வளர்க்கலாம். அதுல இருந்து மிகப்பெரிய அளவுல நீங்க சம்பாதிக்க முடியும். கவுட்டாங் வந்து நீங்க கவுட்டாங்க பூரா நீங்க சேகரிச்சு அதுல இருக்கிற தூசு துகள்களை பூரா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டு வெறும் கவுட்டாங்க மட்டும் நீங்க பேக் பண்ணி எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்னா 25 கிலோவில் பேக் பண்ணலாம், 30 கிலோ, 20 கிலோ. பையர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாலித்தீன் பேக்கில் போட்டு பக்காவாக பேக் பண்ணி நீங்கள் ரா கவுட்டாங்காகவே அனுப்பலாம், மாட்டு சனமாகவே அனுப்பலாம். இல்லை அதிலிருந்து நீங்கள் அதை காய வச்சு எரு வரட்டியாக போட்டு ட்ரைடு கவுட்டாங்காகவும் அனுப்பலாம். இந்த மாதிரி பல வழிகள் இருக்கு பசுமாட்டிலிருந்து. நம்ம பசுமாடை வந்து நம்ம கவனமாக அதை வந்து நம்ம பாதுகாத்து அந்த விஷயங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி பொருட்கள் வந்து எந்தெந்த நாடுகளுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நான் வந்து சும்மா சொல்லலை, இந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். மாலத்தீவு நாடுகளுக்கு பெரும்பாலும் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து தான் கவுட்டாங் போகுது. ரா கவுட்டாங் மானூர் கவுட்டாங் மானூர் ரெண்டுமே மால்டிவ்ஸ்க்கு அதிகமாக வார வாரம் டெய்லி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. தூத்துக்குடி போர்ட்லேருந்து போகுது, சென்னை போர்ட்லேருந்து போகுது. நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். மால்டிவ்ஸில் மிகப்பெரிய ஒரு பயர் ஒரு நாடாக நம்மகிட்ட இருந்து கவுட்டா வாங்கக்கூடிய நாடாக இருக்குது மால்டிவ்ஸ். அடுத்து வந்து இத்தாலி, பெல்ஜியம், சவுத் ஆப்ரிக்கா, ஜெர்மனி, யுஎஸ்ஏ, கனடா, சைனா, இந்த மாதிரி நாடுகள் வந்து நம்ம நாட்டிலிருந்து கவுட்டர் ரா கவுட்டாங்க, கவு மானூரு, கவு யூரியில் தயாரிக்கக்கூடிய ஆர்க்கு, அப்புறம் கவுட்டாங்கிலிருந்து தயாரிக்கக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், இது எல்லாமே வாங்கக்கூடிய நாடுகளாக இருக்குது. யுஎஸ்ஏ, கனடா, இத்தாலி, ஜெர்மன், ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், நெதர்லாந்து, நியூசிலாந்து, தான்சானியா, இந்த மாதிரி நாடுகளில் நீங்கள் வந்து பெரிய அளவில் மார்க்கெட் பண்ண முடியும். நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பசுமாடுகள், நம்ம இந்தியனுடைய பசுமாடுகளுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அதுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் கட்டாயமாக இருக்கு. நீங்கள் அது வந்து அது நம்ம உறந்தால்தான் அதற்கான விஷயம் தெரியும். சும்மா நம்ம நினைக்கிறோம் இப்போ மாட்டு சாணம் தானே அப்படின்ட்டு. மாட்டுச்சாணத்தில் அறிவியல் ரகசியம் நிறையா அதில் இருக்கு. இயற்கையின் ரகசியம் அதில் வந்து தெளிவாக இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தும் போது தான் அதை உணர முடியும். பார்ப்பவர்கள வெறும் சாணம் தான், ஆனால் அதுலேருந்து மிகப்பெரிய அளவில் விஷயங்கள் இருக்கு. அதை உணர்ந்தோம்னா நம்மளை வந்து அது பெரிய ஆகும். ஒரு தொழிலை மிகப்பெரிய ஆக்கி கொண்டு போகக்கூடிய சக்தி அந்த மாட்டு சாணத்திற்கு இருக்கு. நம்மளை மிகப்பெரிய தொழிலதிபராகக்கூடிய ஒரு விஷயமும் அதில் இருக்கு. ஸோ மாடு வைத்திருப்பவர்கள், விவசாயம் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்க இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு முயற்சி தான், செஞ்சு பார்க்கலாம். ஓகே, அடுத்து இந்த விஷயங்களை ஈடுபடணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உத்தியோக ஆதார் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுங்க. இது வந்து பேசிக், எல்லா தொழிலுக்கும் இதே தான். இதற்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய பொருள் கவுட்டாங்காக இருந்தால் அப்பையரால் மெம்பர்ஷிப் பண்ணுங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய கவுட்டாங் வந்து ஆர்கானிக் சம்மந்தப்பட்டது தான், இதில் வேறு எந்த விஷயங்களும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கும், வாங்கிட்டோங்க. பர்ஃபெக்டாக பேக் பண்ணுங்க. ஆர்கானிக் மேனுவல், அதாவது கவுட்டாங்கிலிருந்து செய்யப்பிடிக்கப்பட்ட ஒரு மேனுவல் தான் இது, இல்லை உரம் தான் இது, இல்லை கவுட்டாங் ஒரிஜினல், அதாவது வந்து இதில் எந்த வித கலப்படமும் இல்லை, ஒரிஜினல் பியூர் கவுட்டாங் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம். கொஞ்சம் மாற்றி யோசிங்க, மிகப்பெரிய அளவில் வெற்றி உங்களுக்கு வரும். மேற்கொண்டு என்ன டவுட்ஸ்னாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.